மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிட குணமாறிற்றா ஆட்டுக்குட்டி என்ற தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறிற்றா தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாவித உற்சாகத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை பாடுவோம். பாடலை வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் மாவுன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனித நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. வெண்ணில் பிரதானியான நீர் பகஞர்க்காகவே, பகஞர்க்காகவே, மண்ணில் இறங்கி மாறித்தீர் நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் மூலகை உம் சாவால் மீதித்தே, உம் சாவால் மீதித்தே, ஜெயித்தடைந்தீர் வெற்றியை நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, போன ஆண்டு இந்நாளிலே மிகவும் கடுமையான ஊரடங்குக்குள் நாங்கள் இருந்தோம். கொள்ளை நோயின் பயங்கரமும் மரண ஓலமும் எங்களை சுற்றிலும் இருந்தது. எங்களை நீர் காப்பாற்றி ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடையவர்களில் அநேகர் மரணத்தை தழுவாமல் சுகவீனம் வந்தபொழுதும் பயங்கள் வந்தபொழுதும் நீர் காப்பாற்றினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நன்றி பலி போல இதனால் எம்மை தொழுது கொள்ள காத்திருக்கும் உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். உயிரோடு ஆனால் ஒரு பலியாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தொழுகை வேளையில் உம்மோடு இணைந்து உம்மில் மகிழ்ந்து உமக்குள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்களை நீர் கவனியும், கடாட்சி திரளும். உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், பணிந்து குனிந்து உம்மை வணங்குகிறோம். எங்கள் ஆண்டவரும் ஜீவாதிபதியும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவருடைய பலத்தை கொண்டே நாங்கள் வந்திருக்கிறோம், சேர்ந்திருக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே உங்களை நான் ஆசீர்வதித்து இந்த பரிசுத்த தொழுகைக்கு வரவேற்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பும் பாசமும் நிறைந்த பரிசுத்தவான்களே, அற்புதமான இந்த புதிய ஞாயிறு இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை உலகெங்கும் உள்ள மக்கள் நினைவு கூறும் ஒரு நாளாக இருக்கிறது. மத்தேயு 28:6 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சகோதரர்களே, பலமுறை நாம் இந்த வசனத்தை படித்திருப்போம். அவர் இங்கே இல்லை என்று சொன்னது மனிதர்கள் அல்ல, தேவ தூதர்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்த தேவ தூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அறிவித்தார்கள். இரண்டாவதாக, அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று ஒரு சவால் கொடுக்கிறார்கள். என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து வைத்த அந்த புதிய கல்லறை, அதன் முன்னால் மூடியிருந்த கல் தள்ளப்பட்டிருந்தது. கல்லறைக்குள்ளிருந்த அவருடைய உடைகள்
மடித்து வைக்கப்பட்டிருந்தது. அவர் அங்கே இல்லை, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார். அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டது. சகோதரர்களே, கடந்த 2000 ஆண்டுகளாக அவர் இருந்த அந்த கல்லறை இன்றைக்கும் திறந்தபடியே கிடக்கிறது. அந்த கல்லறையை 3 முறை நான் போய் பார்ப்பதற்கு கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். அந்த கல்லறை இருக்கிற பகுதியை, அதாவது எருசலேம் நகரத்தை, கடந்த 2000 ஆண்டுகளிலே 173 முறைகள் போர் நடந்திருக்கிறது. 6வது நூற்றாண்டுக்கு பிறகு இஸ்லாமியர்கள் அதை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கவில்லை, அடக்கம் பண்ணப்படவில்லை, அவர் மரித்தோர்ந்து எழுந்திருக்கவில்லை என்று இந்நாள் வரைக்கும் சொல்கிற ஒரு மதமாக இருக்கிறார்கள். ஆனால் எருசலேம் நகரத்தில் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை இருக்கிறதையும் அது திறந்திருக்கிறதையும் அவர்கள் மனதார அறிந்திருக்கிறார்கள். இந்த 173 முறை எருசலேம் மீது படையெடுத்த எதிரிகள், விசுவாசத்துக்கு எதிரான மக்கள், அந்த கல்லறை ஏன் மூடவில்லை? இயேசு மரித்தோர்ந்து எழுந்தார், அவர் அங்கே இல்லை. கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய அடிப்படை உபதேசம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல். இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் ஜீவனுள்ளதாக இருப்பதற்கு ஒரே காரணம் மரித்தோரை பற்றிய ஒரு நம்பிக்கை தான். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தினுடைய உபதேசமாக இருக்கிறது. The resurrection of the dead, it is the doctrine of the church, it is the teaching of the Bible. அதனால் தான் கிறிஸ்தவம் உலகளாவிய மார்க்கமாக இருக்கிறது. லூக்கா 24:50-51 வசனங்கள். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பது ஒரு செய்தி. 2வது செய்தி, அவர் தம்முடைய சீஷர்களோடு பெத்தானியா வரைக்கும் சென்று சற்றேறக்குறைய ஒலிவ மலையில் அவருடைய கண்களுக்கு முன்பாக உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரலோகத்திற்கு ஏறி சென்றார் என்று நாம் படிக்கிறோம். கிறிஸ்தவம் இதனால் தான் வாழ்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய நம்பிக்கை இதனால் தான் பலப்படுகிறது. கிறிஸ்தவத்தினுடைய ஆரம்ப கால எதிரி ஒருவர் இயேசு கிறிஸ்து ஒரு யூதன் என்றும், அவர் மரியாளின் குமாரன் என்றும், அவருடைய தந்தை தச்சு தொழில் செய்கிறவர் என்றும் நன்றாக அறிந்திருந்தார். நாசரேத் ஊரிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி வர முடியாது என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். இந்த மனிதன் வைராக்கி நிறைந்த ஒரு இளைஞனாக இருந்தார். கிறிஸ்தவத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேரா இருக்கணும்ன்றதில்லை, வேருக்கு அடியில் இருக்கிற சல்லி வேர்களை கூட பிடுங்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதியாக இருந்த சவுல் எனப்பட்ட பவுல் திடீரென்று மாறிவிட்டார், அவர் கிறிஸ்தவராக மாறிவிட்டார். இந்த தகவலை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அவன் தமஸ்கு போகிற வழியில் மத்தியான வேளையில் மரித்தோரிலிருந்து எழுந்த உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அவன் கண்டான், அவரோடு பேசினான். அவனுடைய வாழ்க்கை மாறியது. இயேசு தேவனுடைய குமாரன் என்று அவன் அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்றான் என்ற ஒரு தகவலை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 18வது வசனத்தில் படிக்கிறோம். இதற்கு பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில் 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அந்த 13 நிருபங்களில் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தில் சில ஆச்சரியமான தகவல்களை சொல்கிறார். இந்த வாரத்தில் உலகம் முழுதும் உள்ள மக்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஈஸ்டர் என்ற பெயரில் கொண்டாடினாலும் நினைவு கூர்ந்தாலும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், அதை எப்படி அனுபவிக்கிறீர்கள், அது உங்களுக்கு எப்படி சொந்தமாகிறது, நீங்கள் அவருக்கு எப்படி சொந்தமாகிறீர்கள், இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் உயிரோட
இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பவுல் எப்படி பார்க்கிறார், எப்படி எண்ணுகிறார் என்று பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆதாயம் என்றால் லாபம் என்று பொருள். அதாவது இயேசு உயிரோடு இருந்ததுனால பவுலடியார் மரணத்தை குறித்து நான் பயப்படவில்லை, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறார். பிலிப்பியர் 3:11, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுலடியார் அவருடைய கடந்த கால வாழ்க்கையை நஷ்டம் என்றும் குப்பை என்று சொல்கிறார். இந்த மாற்றம் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலால் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. இன்றைக்கு உலக புகழ்பெற்ற பணக்காரர்கள் யாராவது ஒருவர் இந்த சொத்தெல்லாம் இதனுடைய மதிப்பெல்லாம் எனக்கு ஒரு குப்பை, எனக்கு ஒரு நஷ்டம் என்று சொல்வானா? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை அதனுடைய மதிப்பை அவன் எருசலேம் தேவாலயத்தினுடைய சனகரிப்பு சங்கத்தின் ஒரு அங்கத்தினனாக இருப்பதை வெறுத்து விட்டான், அதை நஷ்டமாக பார்க்கிறான், அதை ஒரு குப்பையாக எண்ணுகிறான். எருசலேம் தேவாலயத்திலும் பெரியவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அவன் கவனிக்கிறான். பிலிப்பியர் 3:21, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே, கவனியுங்கள், நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். பவுலப்போஸ்தலனுடைய போதனை இதுதான், த டாக்டரின் ஆஃப் தி அப்போஸ்தல் பால். என்ன சொல்றார் கவனிச்சிங்களா? அற்பமான இந்த சரீரத்தை கிறிஸ்து மகிமின் சரீரமாக மாற்றி தருவார். கிறிஸ்துனுடைய வல்லமை அழிவுக்கேதுவான இந்த சரீரத்தை மாற்றிவிடும். இதுதான் என்னுடைய அவசியம். இதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த தேவைக்காகத்தான் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். அவருடைய உயிர்த்தெழுதல் என்னை மாற்றிவிட்டது என்று சொல்கிறார். பிலிப்பியர் 3:10, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. என் சகோதரர்களே, உங்கள் கண்களை அகல விரித்து இந்த வசனத்தின் சொற்களை கவனமாக கவனித்து பாருங்கள். எப்படியாவது நான் உயிர்த்தெழ வேண்டும் என்று பவுலடியார் சொல்கிறார். அதனால் கிறிஸ்தவம் இன்றைக்கும் வாழ்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒரு கிறிஸ்தவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தண்ணீரிலிருந்து அவர் கரையேறும் அந்த ஞானஸ்தானத்தில் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஈச் டைம் ஏ மேன் பீயிங் பேப்டைஸ்ட் ஃபார் த ஃபர்கினஸ் ஆஃப் சின், ஹீ பிலீவ்ஸ் அண்ட் கன்ஃபஸ் தட் ஈஸ் ஆல்சோ கோயிங் டு பி ரிசரக்டட். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்படுவதற்கு தகுதியாகும்படி என்ன சொல்கிறார்? அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி. இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளும் எங்கு நடக்கிறது? ஞானஸ்தானத்தில். அதனால்தான் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மார்க் எழுதிய திருவார்த்தை 16:16. என் அன்பு சகோதரர்களே, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உலகளாவிய ஒரு செய்தியாக இன்றைக்கு நீங்கள் சீனாவுக்கு போனால் புத்தனை வணங்குகிற அந்த தேசம் இன்றைக்கு ஈஸ்டர் என்று சொல்கிறது. கடவுள் இல்லை என்று சொல்கிற ரஷ்யர்கள் ஈஸ்டர் என்று சொல்கிறார்கள். கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ எனக்கு அது தெரியாது என்று சொல்கிற உலகத்தில் உள்ள மற்ற மக்கள் இன்றைக்கு ஈஸ்டரை ஒத்துக்கொள்கிறார்கள். சகல விக்கிரகங்களை அருவறுப்புகளை ஆராதிக்கிற நம்முடைய தேசம் இன்றைக்கு ஈஸ்டர் என்று ஒப்புக்கொள்கிறது. தேவன் மனிதனுடைய வாயின் வார்த்தையினாலே தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும்
ஒப்புக்கொள்ளும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எவ்ரி மேன் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஹி கன்ஃபஸ் தட் கிரைஸ்ட் டைட், ஸோ ஹி கால் இட் குட் ஃப்ரைடே. எவ்ரி மேன் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஹி கன்ஃபஸ் தட் திஸ் இஸ் த ஈஸ்டர் டே, விச் மீன்ஸ் கிரைஸ்ட் வாஸ் ரிசரெக்டட். எவ்வளோ அற்புதமான ஒரு செய்தி என் அன்பு சகோதரர்களே. எப்படியாவது நீங்கள் அந்த உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய செய்தியாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:35 ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ரெண்டு கேள்வி உங்கள் மனசில் வச்சுருக்கீங்க. அந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும், உயிர்த்தெழுந்த மனிதனுடைய உடல் எப்படி இருக்கும், இந்த ரெண்டுக்கும் 1 கொரிந்தியர் 15 ஒரு நீண்ட பதில், மிக அழகான பதில் சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக இந்த சரீரம் இருக்க இது நாறி போகிற உடம்பு, அழுகி போகிற உடம்பு. ஒரு ஆள் செத்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய உடலில் எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியல, ஒரு துர்நாற்றம், அவ்வளவு கிருமிகள். 3 நாள் செத்த உடல் ஒரு தரையில் கிடக்குமானால் அவனை சுற்றிலும் ஒரு 10 அடிக்கு அந்த உடம்பில் இருந்து புறப்படுகிற எல்லா விதமான கிருமிகளும் அந்த இடத்துல பரவி இருக்கும். அவ்வளோ ஆபத்து, அவ்வளோ கனவீனமானது இந்த உடல். பாருங்கள், 1 கொரிந்தியர் 15 கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும், ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்பது இப்பொழுது நாம் வைத்திருக்கிற இந்த உடலை சார்ந்தது அல்ல, அது ஒரு புதிய உடலாக இருக்கிறது, அது ஆவிக்குரியதாக இருக்கிறது, அது மகிமை நிறைந்ததாக இருக்கிறது, அது கனம் நிறைந்ததாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:10 வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, மேனினா உடல்னு அர்த்தம், பூமிக்குரிய மேனிகளும் உண்டு, வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்பது இந்த புதிய உடலுக்கு நாம் மாற்றம் அடைவது. இந்த வாய்ப்பை கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற அனைவருக்கும் தேவன் வழங்கியிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுதான் கடந்த 2000 ஆண்டுகளாக உலகளாவிய மார்க்கமாக கிறிஸ்தவம் ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் மத்தியிலே ஏற்றுக்கொள்ளப்படுவதை நான் பார்க்கிறேன். கிறிஸ்தவம் ஒரு மங்கிய ஒளியைப் போல அது ஆடி அசைந்து அணைந்து விடுகிற ஒரு மார்க்கம் அல்ல, நாளுக்கு நாள் வலுத்து வருகிற சூரியனை போன்ற பிரகாசமுடைய மார்க்கமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:51 இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம், எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய விசுவாச அறிக்கை. இயேசு கிறிஸ்தனுடைய 2வது வருகையில் ஒரு இமைப்பொழுதில் நாம் அனைவரும் எழுந்திருப்போம், மாற்றம் அடைவோம். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எழுந்திருப்போம். இவ்விதமாய் நாம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றும் அவரோடு இருப்போம். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய விசுவாச அறிக்கையாக இருக்கிறது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 17:3 அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். ஆங்கிலத்தில் சாம்பிள்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிறோம். அரிசி வாங்க போனால் அந்த மூட்டைகளில் இருக்கிற அரிசியை வாங்குகிற ஆள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி வாயில் போட்டு மென்று பார்த்துட்டு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறார். சாம்பிள்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும் இல்லையா? என் அன்பு சகோதரர்களே,
இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு இயேசு மரித்தோன் உயிர்த்தெழுதலை குறித்து போதிக்கும்போது ஒரு கட்டத்தில் அவர் மறுரூபமானார். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அதை பேதுருவும் அவனோடு இருந்த அப்போஸ்தலர்களும் கண்டு உணர்ந்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் 1500 ஆண்டுகளில் வாழ்ந்தவர் மோசே. இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் சுமார் 1000 வருடங்களில் வாழ்ந்தவர் எலியா தீர்க்கதரிசி. ஆக வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்த வெவ்வேறு மனிதர்களை உயிரோடு இருக்கிறவர்களாகவும் பேசுகிறவர்களாகவும் அவர்களை அவர்களுக்கு காண்பித்தார். இது ஒரு சாம்பிள். ஆக மரித்தோரின் உயிர்த்தெழுதலை கிறிஸ்து எவ்விதமாக நிரூபித்தார் என்பதை கவனியுங்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 16:23. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியில் இருக்கிற லாசருவையும் கண்டான். என் அன்பு சகோதரர்களே, லூக்கா 16:19 இந்த பகுதி நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். அந்த ஊரில் ஒரு பெரும் பணக்காரன் இருந்தான். அவனுடைய உடைகள் பொன்னும் வெள்ளியுமாக மினுக்கியது. அவன் தினமும் மிகவும் மகிழ்ச்சியாக குடித்து சாப்பிட்டு அவன் இந்த உலகத்தில் இருந்தான். அவன் வசிக்கிற வீட்டின் வெளியே தெருவில் ஒரு நாயை போல ஒரு புழுதியில் ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனுடைய பெயர் லாசரு. போகிற வருகிறவர்கள் அவனை ஒரு மனிதனாகவே பார்க்கவில்லை. யோபுவை போல தலைமுழுக்கொண்டு கால் மட்டுமாக அவனுக்கு கொப்பளங்கள் பருக்கள் இருந்தது. அதை சொறிவதற்கு கூட அவனுக்கு சக்தி இல்லை. நாய்கள் வந்து அந்த பருக்களை நக்கியது என்று படிக்கிறோம். இப்பொழுது லாசரு மரித்தான், அந்த பணக்காரனும் மரித்தான். லாசருவுக்கு அடக்கம் யாரும் செய்யலை. பணக்காரனுக்கு பிரம்மாண்டமான அடக்கம் செய்யப்பட்டது. பெரிய கல்லறை கட்டப்பட்டது. ஆனால் முடிவு பாருங்கள், பணக்காரன் நரகத்தில் அக்னியின் ஜுவாலையின் நடுவில் நிற்கிறான். ஆனால் லாசரு இயேசு கிறிஸ்துக்கு முன்னால 3500 ஆண்டுகளில் வாழ்ந்த நீதிமானாகிய ஆபிரகாமனுடைய மடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தானா? சில சமயங்களில் அந்த மரத்தை பார்த்தீங்களா? பார்த்தேன். அந்த கிளையை பார்த்தீங்களா? பார்த்தேன். அதில் ஒரு கூடு இருக்குத பார்த்தீங்களா? தெரியல. அந்த கூடுக்குள்ள ஒரு முட்டை இருக்குது பார்த்தீங்களா? தெரியல. அதுக்கு பக்கத்தில் ஒரு குஞ்சு இருக்குது பார்த்தீங்களா? தெரியல. ஒரு மரத்தை பார்க்கலாம், ஒரு கிளையை பார்க்கலாம், ஆனால் கூட்டை பார்க்க முடியாது. கூட்டை பார்க்கலாம், அதற்குள்ளே இருக்கிற ஒரு குஞ்சை பார்க்க முடியாது. நம்முடைய கண்கள் அவ்வளவுதான். ஆனால் அதை பார்ப்பதற்கு ஒரு தொலைநோக்கி இருந்தால் நம்மால் அதை பார்க்க முடியும். இஃப் யூ ஹேவ் எ டெலஸ்கோப் யூ கேன் ரீச் தட் நெஸ்ட் அண்ட் சீ த லிட்டில் சிக். அதுபோல அந்த பணக்காரனுக்கு, அந்த அக்னியில் வேதனைப்படுகிற மனிதனுக்கு தேவன் ஒரு பார்வையை கொடுத்தார். அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவன் கேள்விப்பட்ட ஆபிரகாம் அவருடைய மடியில் ஒரு சிறு குழந்தை போல ஒருவன் இருக்கிறான். அந்த மனிதன் வேறு யாரும் இல்லை, இந்த பணக்காரனுடைய வீட்டு வாசலில் தெருவில் புழுதியில் நாய்கள் மத்தியில் பசியில் நிர்வாணமாக நனைத்து போட்ட ஒரு கோணி பையை போல இருந்தானே அந்த மனிதன். அந்த மனிதன் இப்பொழுது ஆபிரகாமின் மடியில் மகிழ்ச்சியோடு உட்கார்ந்திருந்தான். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை கிறிஸ்து நமக்கு இதன் வழியாய் காண்பிக்கிறார். மோசேயை எலியாவை காண்பித்தவர் லாசருவை ஆபிரகாமனுடைய மடியில் இருக்கிறதாக, ஆறுதல் அடைந்தவனாக இருக்கிறதாக, மகிழ்ச்சி நிறைந்தவனாக இருக்கிறதாக, அழியாமை அடைந்தவனாக இருக்கிறவராக காண்பிக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த காலையில் இந்த வசனம் தேவனுடைய தொலைநோக்கியைப் போல, டேக் திஸ் பைனாகுலர் அண்ட் லுக் அட் லாசரஸ் இஸ் சிட்டிங் இன் த வெரி பூசம் ஆஃப் ஆபிரகாம். இந்த வசனத்தை ஒரு தொலைநோக்கியைப் போல நீங்கள் எடுத்து உங்கள் ஆத்மாவில் பொருத்தி மரித்தோரின் உயிர்த்தெழுதல் எவ்வளவு நிஜம் என்பதை புரிந்து கொள்வதற்கு வாழ்கிற அவர்களை பாருங்கள். வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன்,
ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். இந்த வசனம் ஒரு ஆயத்தத்தையும் ஒரு அழைப்பையும் நம்முடைய வாழ்க்கையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வீட்டு வாசலில் கதவு பூட்டி இருந்தாலும் ஒருவர் சாவியோடு நின்று கொண்டிருக்கிறார், நீங்கள் வாருங்கள், இந்த வீட்டை உங்களுக்கு திறந்து கொடுக்கிறேன், என்னிடத்திலே சாவி இருக்கிறது, நீங்கள் தாராளமாக உள்ளே வரலாம் என்று அழைப்பதை போல் இருக்கிறது. இயேசு சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன். அங்கிருந்து உங்களை நான் விடுதலையாக்க முடியும், நீங்கள் பரலோகத்துக்கு ஏறி செல்ல முடியும். உண்மையான இயேசுவின் உயிர்த்தெழுதல், உண்மையான இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஈஸ்டர் என்ற அந்த சொல்லுக்குள்ளே சுருக்கி விடாமல் அதை விவரித்து பாருங்கள். அது இயேசு உயிர்த்தெழுதலை குறித்ததாக இருக்கிறது, நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து போதிக்கிறது. ஆகவே மெய்யான உயிர்த்தெழுதலுக்காக நீங்கள் திரும்பத்தக்கதாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். பவுலடியார் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எப்பேற்பட்ட மாற்றம் பார்த்தீங்களா? எப்படியாவது அந்த உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு நான் விரும்புகிறேன், அதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆவல் அந்த சவுலாகிய பவுலை மாற்றியது. உங்களை மாற்றணும், உலகம் முழுதும் மக்களை மாற்றணும் என்று சொல்லி இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இன்றைக்கு ஒரு லீவ் நாள், இன்றைக்கு ஈஸ்டர் நாள் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம், இயேசு அந்த இடத்துல இல்லை, அந்த கல்லறையில் இல்லை, அது திறந்திருக்கிறது, 2000 ஆண்டுகளாக திறந்திருக்கிறது. அங்கே வைக்கப்பட்டவர் மரித்தோர்ந்து எழுந்தார், அவர் பரமேறி சென்றார், அவர் மக்களுக்கு தரிசனமானார். அவருடைய வார்த்தைகளும் சாட்சிகளும் எங்களை ஆச்சரியப்படுத்துகிறது. ஆபிரகாமின் மடியிலே காணப்பட்ட லாசருவை போல ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்களும் இருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள மண்ணும் தூசியும் புழுவும் வேதனையும் வருத்தங்களும் வியாதிகளும் எங்களை அழிக்கிறது, கனவீனம் உள்ளதாய் இருக்கிறது. தகப்பனே, கனமுள்ளதாய் மாறத்தக்கதாக ஆண்டவரே, நாங்கள் விழித்து எழும்பத்தக்கதாக இந்த காலை எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். அருள்நாதர் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரால் இவர்களை மிகவும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆமேன். தேவனுடைய செய்தியை கேட்ட நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூறும்படியாக நம்முடைய இருதயங்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். 1 கொரிந்தியர் 11:24-25, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய கிழிக்கப்பட்ட சரீரத்திற்கு ஒப்பாக இருக்கின்ற இந்த அப்பத்தை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசம் உள்ள என் நல்லபிதாவே, கிருபையாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவருடைய கிழிக்கப்பட்ட அந்த சரீரத்திற்கு நினைவாக வைக்கப்பட்டிருக்கும் இந்த அப்பத்தை தேவன் ஆசீர்வதித்து தாரும். இதிலே நாங்கள் பங்கு பெறும்போது எங்களுக்கு நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அப்படி செய்தார் என்பதை உணர்ந்து இதில் பங்கு பெறும்படி எங்களை தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய கிழிக்கப்பட்ட சரீரத்திலிருந்து வழிந்த பாவமில்லாத இரத்தத்திற்கு ஒப்பாக இருக்கும் இந்த திராட்சை ரசத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் நீதியும் தயவும் நிறைந்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய சரீரத்திலிருந்து வழிந்த அந்த பாவமில்லாத ரத்தம், அது எங்களுடைய பாவங்களை கழுவுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த இரத்தத்திற்கு ஒப்பாக இருக்கும் இந்த திராட்சை ரசத்தை தேவன் எங்களுக்கு என்று ஆசீர்வதித்து தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். இறுதி ஜெபத்தில் வழிநடத்தும்படியாக சகோதரரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே,
உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்தாவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்கள் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையே கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், 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 ஆமென்.